அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 203வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி எசேக்கியேல் அதிகாரம் 13-16 வரை. எசேக்கியேல் அதிகாரம் 13. போலி இறைவா குறைத்த ஆடவருக்கு எதிரான இறைவாக்கு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, தங்கள் விருப்பப்படி வாக்குரைக்கும் இஸ்ரேலின் போலி இறைவாக்கினருக்கு எதிராக நீ இறைவாக்குரைத்து ஆண்டவரது வாக்கை கேளுங்கள் என்று அவர்களுக்கு சொல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, மதிகெட்ட இறைவாக்கினருக்கு ஐயோ கேடு! அவர்கள் தங்கள் மனம் போன போக்கில் நடக்கின்றனர். அவர்கள் ஒரு காட்சியும் காண்பதில்லை. இஸ்ரேலே, உன் இறைவாக்கினர் பாலைநில நரிகளுக்கு ஒப்பானவர். ஆண்டவரது நாளில் நிகழவிருக்கும் போரில் இஸ்ரேல் வீட்டார் நிலைத்து நிற்பதற்காக நீங்கள் அவர்களை சுற்றியுள்ள மதிலின் உடைப்புகளுக்குள் ஏறி சென்றதும் இல்லை, அவற்றை பழுது பார்த்ததும் இல்லை. அவர்கள் பொய்க்காட்சி கண்டு ஏமாற்று குறி தந்து இது ஆண்டவரின் வாக்கு என்கின்றனர். அவர்களையோ ஆண்டவர் அனுப்பவே இல்லை. நீங்கள் காண்பது பொய்க்காட்சி தானே? நீங்கள் தந்தது ஏமாற்று குறிதானே? நான் ஒன்று முறைக்காதிருந்தும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு என நீங்கள் சொல்லலாமா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள் புனைந்து பேசியுள்ளீர்கள், பொய்க்காட்சிகள் கண்டுள்ளீர்கள், எனவே நான் உங்களுக்கு எதிராக இருப்பேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். பொய்க்காட்சி கண்டு ஏமாற்று குறி தரும் போலி இறைவாக்கினருக்கு எதிராக என் கை இருக்கும். என் மக்களின் அவையில் அவர்கள் இறார். இஸ்ரேல் வீட்டாரின் பதிவேட்டிலும் அவர்கள் பெயர்கள் எழுதப்பட்டிரா. இஸ்ரேலின் மண்ணில் அவர்கள் கால் வைக்க மாட்டார்கள். அப்போது நானே தலைவராகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் இவர்கள் நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உள்ளது என சொல்லி என் மக்களை வழிதவர செய்தார்கள். மக்கள் எல்லை சுவர் எழுப்பிய போது இவர்கள் அதற்கு சுண்ணாம்பு பூசினார்கள். சுண்ணாம்பு பூசுகிறவர்களிடம் சொல், அது விழுந்துவிடும். அடைமழை பெய்யும், ஆலங்கட்டிகள் விழும், புயல் காற்று சீறி எழும். சுவர் விழும்போது நீங்கள் பூசிய சுண்ணாம்பு எங்கே என்று உங்களை கேட்க மாட்டார்களா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் சீற்றமுற புயல் காற்று சீறியலும், நான் சினமுற அடைமழை பெய்யும், நான் கோபமுற ஆலங்கட்டிகள் விழும், சுவரும் அழிந்துவிடும். நீங்கள் சுண்ணாம்பு பூசிய சுவரை நான் இடித்து தரைமட்டமாக்குவேன். அதன் அடித்தளம் பெயர்க்கப்படும். அது விழும்போது அதன் அடியில் நீங்கள் அழிந்து போவீர்கள். அப்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இப்படி சுவர் மீதும் அதில் சுண்ணாம்பு பூசியவர்கள் மீதும் என் சினத்தை தீர்த்து கொண்டு சுவரையும் காணோம், அதற்கு சுண்ணாம்பு பூசியோரையும் காணோம் என்று உங்களுக்கு உரைப்பேன். நல்வாழ்வு இல்லாதிருந்தும் நல்வாழ்வு உள்ளது என்னும் காட்சி கண்டு எருசலேமுக்காக இறைவாக்குரைக்கும் இஸ்ரேலின் இறைவாக்கினரும் அவ்வாறே அழிவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். போலி இறைவாக்குரைத்த மகளிருக்கு எதிரான இறைவாக்கு. மானிடா, தங்கள் விருப்பப்படி இறைவாக்குரைக்கும் உன் இனத்து புதல்வியருக்கு நீராக உன் முகத்தை வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிராக இறைவாக்குரை. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உயிர்களை வேட்டையாடுவதற்காக அனைவரின் கைகளிலும் மணிக்கட்டை சுற்றி காப்பு கயிறுகள் பின்னி ஒவ்வொருவர் உயரத்திற்கும் ஏற்ப தலைக்கு முக்காடு செய்வோருக்கு ஐயோ கேடு! நீங்கள் என் மக்களின் உயிர்களை வேட்டையாடி உங்கள் உயிர்களை மட்டும் காத்து கொள்வீர்களோ? கைப்பிடி அளவு வார்கோதுமைக்காகவும் சில அப்பதுண்டுகளுக்காகவும் என் மக்களிடையே எனக்கு களங்கம் விளைவிக்கிறீர்கள். பொய்களுக்கு செவிசாய்க்கும் என் மக்களிடம் பொய் சொல்லி சாகாமல் இருக்க வேண்டியோரை சாகடித்து உயிரோடு இருக்கக்கூடாதாரை உயிரோடு காத்துள்ளீர்கள். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பறவைகளுக்கு வைப்பது போல் உயிர்களுக்கு கண்ணி வைக்க நீங்கள் பயன்படுத்தும் காப்பு கயிறுகளை நான் வெறுக்கிறேன். அவற்றை உங்கள் கைகளிலிருந்து அறுத்தெறிவேன். பறவைகளைப் போல் நீங்கள் கண்ணி வைத்து பிடிக்கும் உயிர்களை நான் விடுவிப்பேன். உங்கள் முக்காடுகளையும் கிழித்தெறிந்து என் மக்களை உங்கள் கைகளினின்று விடுவிப்பேன். இனி அவர்கள் உங்கள் கைகளில் சிக்க மாட்டார்கள். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் தளர செய்யாத நேர்மையாளனின் இதயத்தை நீங்கள் வஞ்சகமாய் தளர செய்தீர்கள். தீயவர் தம் தீய வழியினின்று விலகி தம் உயிரை காத்து கொள்ளாதவாறு வலுப்படுத்தினீர்கள். ஆதலால் பொய்க்காட்சியை இனி காண மாட்டீர்கள், குறி சொல்லவும் மாட்டீர்கள். உங்கள் கைகளினின்று என் மக்களை விடுவிப்பேன். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் அதிகாரம் 14. சிலை வழிபாட்டிற்கு கடவுளின் கண்டனம்.
இஸ்ரேலின் பெரியோருள் சிலர் என்னிடம் வந்து என் முன் அமர்ந்தனர். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இம்மனிதர் சிலைகளிடம் தங்கள் மனத்தை பறிகொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களின் திருவுளத்தை அறிய நான் விடுவேனோ? ஆகையால் நீ அவர்களோடு பேசி அவர்களிடம் சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேல் வீட்டாருள் எவராவது சிலைகளிடம் தங்கள் மனத்தை பறிகொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டு கொண்டே இறைவாக்கினரிடம் வந்தால், அவர்களுக்கு ஆண்டவராகிய நானே அவர்களின் எண்ணற்ற சிலைகளுக்கு ஏற்ப பதிலளிப்பேன். இவ்வாறு சிலைகளால் என்னை விட்டு விலகி போயிருக்கும் இஸ்ரேல் வீட்டாரின் இதயங்கள் அனைத்தையும் நான் என் வயமாக்கிக் கொள்வேன். ஆகவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, திரும்புங்கள், உங்கள் சிலைகளை விட்டு திரும்புங்கள், உங்கள் அருவறுப்புகள் அனைத்தையும் விட்டு உங்கள் முகத்தை திருப்புங்கள். ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருள் எவராவது இஸ்ரேல் வீட்டில் வாழும் அயலாருள் எவராவது என்னை விட்டகன்று தங்கள் சிலைகளிடம் மனத்தை பறிகொடுத்து அவற்றை தங்கள் முன் எழுப்பும் தீச்செயலில் ஈடுபட்டு கொண்டே இறைவாக்கினரிடம் வந்து அவர் வழியாக என் திருவுளத்தை அறிய முற்பட்டால், அவர்களுக்கு நானே ஆண்டவராகிய நானே சரியான பதில் அளிப்பேன். அவர்களுக்கு எதிராக என் முகத்தை திருப்பி அவர்களை அடையாளமாகவும் பழி சொல்லாகவும் ஆக்குவேன். அவர்களை என் மக்கள் நடுவிலிருந்து வெட்டி எறிவேன். அப்போது நானே ஆண்டவர் என நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இறைவாக்கினன் ஒருவன் ஏமாற்றப்பட்டு ஒரு வாக்கை உரைப்பானாகில், ஆண்டவராகிய நானே அவனை ஏமாற்றினேன். நான் என் கையை அவனுக்கு எதிராக நீட்டி என் மக்கள் இஸ்ரேலின் நடுவிலிருந்து அவனை அழித்து விடுவேன். என் திருவுளத்தை அறிய முற்படுவோரின் குற்றவலியைப் போலவே இறைவாக்கினனின் குற்றவலியும் இருக்கும். அவரவர்கள் தங்கள் குற்றவலியை சுமப்பார்கள். அப்போது இஸ்ரேல் வீட்டார் என்னை விட்டு வழிதவறி போகாமலும் தங்கள் எண்ணற்ற குற்றங்களால் மீண்டும் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாமலும் இருப்பர். அப்போது அவர்கள் என் மக்களாயிருப்பர், நானும் அவர்கள் கடவுளாயிருப்பேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நோவா, தானியேல் மற்றும் யோபு. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, ஒரு நாடு நம்பிக்கை துரோகம் இழைத்து எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் கையை நீட்டி உணவின் தரவை நிறுத்தி அங்கு பஞ்சத்தை அனுப்பி அங்குள்ள மனிதரையும் கால்நடைகளையும் அழிப்பேன். அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூவரும் அங்கிருந்தால் அவர்கள் தங்கள் நேர்மையால் தங்கள் உயிரை மட்டுமே காத்து கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் காட்டு விலங்குகளை நாடு முழுவதும் அழிந்து திரிய விட அவை அதனை பாழாக்கி வெறுமையாக்கும். அவற்றின் காரணமாய் யாரும் அங்கே நடமாட முடியாதிருக்கும். அப்போது இம்மூவரும் அங்கே இருந்தால் என் மேல் ஆணை, அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவர். தங்கள் புதல்வர்களையோ புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமல் போகும், நாடும் பாழாய் போகும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அல்லது நான் அந்த நாட்டின் மீது வாளை வர செய்து வாள் நாட்டை ஊடுருவட்டும் என ஆணையிட்டு மனிதரையும் கால்நடைகளையும் வெட்டி வீழ்த்துவேன். அப்போது இம்மூவரும் அங்கே இருந்தால் என் மேல் ஆணை, அவர்கள் மட்டுமே காப்பாற்றப்படுவர். தங்கள் புதல்வர்களையோ புதல்வியரையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமல் போகும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அல்லது நான் அந்நாட்டினுள் கொள்ளி நோயை அனுப்பி அது நின்று மனிதரையும் கால்நடைகளையும் அழிப்பதற்காக என் சீற்றத்தை குருதியாய் அதன் மீது கொட்டுவேன். அப்போது நோவா, தானியேல், யோபு ஆகியோர் அங்கிருந்தால் என் மேல் ஆணை, மகனையோ மகளையோ காப்பாற்ற அவர்களால் முடியாமற் போகும், தங்கள் நேர்மையின் பொருட்டு தங்கள் உயிரை மட்டுமே காத்து கொள்வர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உண்மையிலேயே நான் மனிதரையும் கால்நடைகளையும் எருசலேம் நின்று ஒழிப்பதற்காக வாள், பஞ்சம், காட்டு விலங்கு, கொள்ளை நோய் ஆகிய என்னுடைய நான்கு கடும் தீர்ப்புகளையும் அதன் மீது அனுப்புவேன். அப்போது அங்கிருந்து தப்பி பிழைக்கும் சிலர் தங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் வெளியேறி உங்களிடம் வந்து சேர்வர். அவர்களின் நடத்தையையும் செயல்களையும் பார்த்த பிறகு நான் எருசலேமின் மீது வர செய்த தீங்கை, நான் அதன் மீது வர செய்த ஒவ்வொரு தீங்கையும் குறித்து நீங்கள் தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அவர்களின் நடத்தையையும் செயல்களையும் பார்க்கும்போது அவர்களே உங்களுக்கு ஆறுதலாயிருப்பர். அப்போது நான் அங்கு செய்ததெல்லாம் காரணமின்றி செய்யவில்லை என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகி ஆண்டவர். எசேக்கியேல் அதிகாரம் 15. திராட்சை கொடியின் உவமை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, காட்டில் இருக்கும் எல்லா மரக்கிளைகளையும் விட திராட்சை கொடி எவ்வகையில் சிறந்தது? ஏதாவது வேலை செய்ய அதிலிருந்து கட்டை எடுக்கப்படுகிறதா? அல்லது ஏதாவது பாண்டம் தொங்க விட ஒரு முளையை அதிலிருந்து செய்வார்களா? இதோ அது நெருப்புக்கு இரையாக போடப்படுகிறது,
அதன் இரு முனைகளையும் நெருப்பு எரிக்கிறது. அதன் நடுப்பகுதி கருகி போகிறது. அது எந்த வேலைக்காவது பயன்படுமா? இதோ அது முழுமையாயிருந்த போதே அதை கொண்டு ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. நெருப்பால் எரிந்து கருகி அதை எந்த வேலைக்காவது பயன்படுத்த முடியுமா? ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், காட்டு தாவரங்களுள் ஒன்றான திராட்சை கொடியை நான் நெருப்புக்கு இரையாக அளித்தது போல் எருசலேமில் வாழ்வோரையும் கையளிப்பேன். என் முகத்தை அவர்களுக்கு எதிராக திருப்புவேன். அவர்கள் நெருப்பிலிருந்து தப்பி சென்றாலும் நெருப்பு அவர்களை சுட்டெரிக்கும். நான் என் முகத்தை அவர்களுக்கு எதிராக திருப்பும் போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நான் நாட்டை பாழாக்குவேன், ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்துள்ளனர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எசேக்கியேல் அதிகாரம் 16. கற்பிழந்த எருசலேம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு அதன் அருவறுப்புகளை சுட்டி காட்டு. நீ சொல், தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே, நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஒரு எமோரியன், உன் தாய் ஒரு இத்தியல். நீ பிறந்த வரலாறு இதுவே. நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை, உப்பு நீரால் கழுவப்படவில்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றில் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவமேதி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உரு பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியலாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதர் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன் மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கு காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்டும் மெல்லிய துகிலும் பூ பின்னல் ஆடையும் உன் உடைகள் ஆயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகி ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளாகி வருவோர் போவோரிடமெல்லாம் வேசித்தனம் செய்தாய். உன் ஆடைகளில் சில எடுத்து தொழுகை மேடுகளை அழகுபடுத்தி அங்கு வேசித்தனம் செய்தாய். ஒரு காலம் அதுபோல் நடந்ததில்லை, இனிமேல் நடக்கப் போவதும் இல்லை. நான் உனக்கு தந்த பொன் வெள்ளி அணிகலன்களை கொண்டு நீ ஆண் உருவங்களை செய்து அவற்றுடன் வேசித்தனம் செய்தாய். உன் பூ பின்னல் ஆடைகளை எடுத்து அச்சிலைகளுக்கு பொருத்தி எனக்குரிய எண்ணெயையும் தூபத்தையும் அவற்றின் முன் எரித்தாய். நான் உனக்கு அளித்த மாவு எண்ணெய் தேன் ஆகிய அதே உணவுப் பொருள்களை நீ அவற்றின் முன் நறுமண பலி என படைத்தாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ எனக்கு பெற்ற உன் புதல்வர் புதல்வியரை அவற்றுக்கு பலியிட்டாயே. நீ வேசித்தனம் செய்தது போதாதென்றோ என் புதல்வரையும் அவற்றிற்கு பலியிட்டாய்? இத்துணை அருவறுப்பான செயல்களிலும் நீ வேசித்தனத்திலும் ஈடுபட்ட போது உன் இளமையில் ஆடையின்றி திறந்த மேனியாய் உன் இரத்தத்தில் புரண்டு கொண்டு இருந்த நாள்களை நீ நினைத்து பார்க்கவில்லை. விலைமகளுக்கொத்த எருசலேமின் வாழ்க்கை. எல்லா தீ செயல்களையும் செய்த உனக்கு ஐயோ கேடு என்கிறார் தலைவராகி ஆண்டவர். நீ உனக்கென தொழுகை கூடங்கள் அமைத்து கொண்டாய். திறந்த வெளியிலெல்லாம் தொழுகை மேடுகள் எழுப்பி கொண்டாய். எல்லா தெரு கோடிகளிலும் உன் தொழுகை மேடுகளை அமைத்தாய். உன் அழகை தரை குறைவாக்கி வருவோர் போவோர்க்கெல்லாம் உன் உடலை கொடுத்து மிதமிஞ்ச வேசித்தனம் செய்தாய். உன் அண்டை நாட்டவரும் உடல் பெருத்தவருமான எகிப்தியரோடு வேசித்தனம் செய்தாய். எனக்கு சினமூட்டும் அளவுக்கு மிதமிஞ்சிய விபச்சாரம் செய்தாய். ஆதலால் இதோ என் கரத்தை உனக்கு எதிராய் நீட்டி
உனக்குரிய பங்கை குறைப்பேன். உன் நெறிகட்ட நடத்தையை பார்த்து வெட்கி உன்னை வெறுக்கும் பெலிஸ்திய நகர்களின் விருப்பத்திற்கு உன்னை கையளித்தேன். இன்னும் நிறைவடையாமல் நீ அசீரியரின் புதல்வருடன் வேசித்தனம் செய்தாய். அவர்களுடன் விபச்சாரம் செய்தும் உன் ஆசை அடங்கவில்லை. ஆகையால் வாணிக நாடாகிய கல்தேயாவுடன் நீ மிகுதியாய் வேசித்தனம் செய்தாய். அப்பொழுதும் உன் மோகம் தீரவில்லை. வெட்கங்கெட்ட விலைமகளின் செயல்களெல்லாம் உன் இதயத்தின் காமத்தால் செய்தாயென்றோ என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஒவ்வொரு தெருக்கோடியிலும் தொழுகை கூடம் கட்டினாய். ஒவ்வொரு திறந்த வெளியிலும் தொழுகை மேடு எழுப்பினாய். மற்ற விலைமாதரை போல் நீ ஊதியம் கேட்கவில்லை. பிறரின் கணவரை நயக்கும் மனையாள் இவள், தன் கணவனுக்கு பதில் அந்நியரையே நாடுகிறாள் இவள். எல்லா விலைமாதரும் ஊதியம் பெறுவர், நீயோ உன் காதலர் அனைவருக்கும் ஊதியம் தருகின்றாய். நாற்றிசை நின்றும் உன்னுடன் விபச்சாரம் செய்ய வருவோருக்கு கையூட்டு அளிக்கின்றாய். எனவே உன் வேசி தொழிலில் கூட நீ பிற பெண்களின் நின்று வேறுபட்டிருக்கிறாய். கூடா ஒழுக்கத்திற்கு உன்னை யாரும் தூண்டுவதில்லை. நீயே பிறருக்கு ஊதியம் தருகிறாய். நீ யாரிடமும் பெறுவதில்லை. இது ஒன்றோ உன் பண்பாடு. எருசலேமின் மீது கடவுள் வழங்கவிருக்கும் நீதி தீர்ப்பு. எனவே விலைமாதே, ஆண்டவரின் வார்த்தையை கேள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. நீ காம வெறி கொண்டு உன் திறந்த மேனியை காட்டி உன் காதலருடன் அருவறுப்பான உன் சிலைகள் அனைத்துடனும் வேசித்தனம் செய்தாய். இதற்காகவும் உன் பிள்ளைகளை அவற்றுக்கு பலியிட்ட இரத்த வழிக்காகவும் நீ இன்பம் துய்த்த உன் காதலர் அனைவரையும் உனக்கு எதிராக நான் ஒன்று திரட்டப் போகிறேன். நீ விரும்பியவர்கள், நீ வெறுத்தவர்கள் அனைவரையும் நாற்றிசையின் என்றும் உனக்கு எதிராய் ஒன்று சேர்ப்பேன். அவர்கள் முன்னிலையில் உன் ஆடையை உரிந்து போடுவேன். அவர்கள் அனைவரும் உன் திறந்த மேனியை காண்பர். பிறர் கணவர் நயந்த பெண்டிரையும் இரத்தம் சிந்திய பெண்டிரையும் தீர்ப்பிடுதல் போல் உன்னையும் தீர்ப்பிடுவேன். என் சினத்தாலும் சகிப்பின்மையாலும் உன்மேல் இரத்த பலி சுமத்துவேன். பின் உன்னை அவர்களிடம் கையளிப்பேன். அவர்கள் உன் தொழுகை கூடங்களை தகர்த்து உன் தொழுகை மேடுகளை தரைமட்டமாக்குவர். உன் ஆடைகளை உரிந்து உன் அணிகலன்களை பிடுங்கிக் கொண்டு உன்னை திறந்த மேனியாயும் வெறுமையாயும் விட்டுவிடுவர். உனக்கு எதிராக மக்களை திரண்டல செய்வேன். அவர்கள் உன்னை கல்லால் எறிவர், வாளால் வெட்டி போடுவர். அத்தோடு உன் வீடுகளை நெருப்பால் சுட்டெரிப்பர். பெண்கள் பலர் முன்னிலையில் உனக்குரிய தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றுவர். நானும் உன் வேசித்தனத்துக்கு முடிவு கட்டுவேன். நீ இனி யாருக்கும் அன்பளிப்பு அளிக்க மாட்டாய். அப்போது உன் மீது நான் கொண்ட சினம் தனியும். என் சகிப்பு தன்மை உன்னை விட்டு அகன்றுவிடும். இனி நான் அமைதி கொள்வேன், சினமடையேன். ஏனெனில் உன் இளமையின் நாள்களை நினைக்காமல் இவற்றையெல்லாம் செய்து என்னை வெகுண்டள செய்தாய். எனவேதான் உன் நடத்தையின் விளைவை நான் உன் தலைமேல் சுமத்தினேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் அருவறுப்புகளை எல்லாம் செய்தது தவிர நெறிகேடாகவும் நீ நடந்து கொள்ளவில்லையா? தாயை போல் மகள். இதோ பழமொழி கூறும் யாவரும் தாயை போல் மகள் என்னும் பழமொழியை உன்னை குறித்தே கூறுவர். தன் கணவனையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் தாயின் மகள்தானே நீ. தங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் பெண்டிரின் சகோதரிதானே நீ. உன் தாய் ஓர் இத்தியல், உன் தந்தை ஓர் எமோரியன். உனக்கு இடப்பக்கமாக தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சமாரியா உன் தமக்கை அன்றோ? உன் வலப்புறம் தன் புதல்வியோடு வாழ்ந்து வந்த சோதோம் உன் தங்கை அன்றோ? அவர்கள் நடந்து கொண்டவாறு நீயும் நடந்து அவர்கள் செய்த அருவறுப்புகளை நீயும் செய்யவில்லையா? அது மட்டுமன்று, உன் கெட்ட நடத்தையில் நீ அவர்களையும் மிஞ்சிவிட்டாய். என் மேல் ஆணை என்கிறார் தலைவராகி ஆண்டவர். நீயும் உன் புதல்வியரும் செய்துள்ளதை உன் தங்கை சோதோமும் அவள் புதல்வியரும் செய்ததில்லை. உன் தங்கை சோதோமின் குற்றங்கள் இவையே: இருமாப்பு, உணவார்வம், சோம்பல். இத்தனையும் அவளிடமும் அவள் புதல்வியரிடமும் இருந்தன. ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. இவர்கள் செருக்குடையவராய் என் முன்னிலையில் அருவறுப்பானவற்றை செய்தனர். ஆகவே நான் அவர்களை புறக்கணித்து விட்டேன். இதை நீ அறிவாயென்றோ? சமாரியாவும் உன் பாவங்களில் பாதியளவு கூட செய்யவில்லையே. நீயோ இவர்களை விட மிகுதியாக அருவறுப்பானவற்றை செய்தாய். நீ செய்த அருவறுப்புகள் அனைத்தோடும் ஒப்பிடும்போது உன் சகோதரிகள் நேர்மையானவர்களாய் தோன்றுகிறார்கள். இப்போது உன் இழிவை நீயே தாங்கிக் கொள். உன் சகோதரிகளை விட மிகுதியாக அருவறுப்பான பாவங்களை செய்து அவர்களை உன்னை விட நேர்மையானவர்கள் ஆக்கிவிட்டாய். உன் சகோதரிகளை நேர்மையானவர்கள் ஆக்கிய அந்த இழிவையே நீ சுமந்து கொள். சோதோமும் சமாரியாவும் விடுவிக்கப்படும். நான் சோதோமையும் அவள் புதல்வியரையும் சமாரியாவையும் அவள் புதல்வியரையும் மீண்டும் நன்னிலைக்கு கொணர்வேன்.
இதனால் நீ செய்த அனைத்திற்காகவும் வெட்கி அவமானத்தை சுமப்பாய். அது அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கும். உன் சகோதரிகள் சோதோமும் அவள் புதல்வியரும் சமாரியாவும் அவள் புதல்வியரும் தங்கள் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவர். நீயும் உன் புதல்வியரும் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவீர்கள். நீ செருக்குடன் வாழ்ந்த காலத்தில் உன் தமக்கை சோதோமின் பெயரை உன் வாயினால் உச்சரிக்க கூட மாட்டாய். உன் தீச்செயல் வெளிப்படுவதற்கு முன் நீ அப்படி இருந்தாய். இப்போதோ சீரியாவின் புதல்வியர் அவளை சுற்றி உள்ளோர் உன்னை சுற்றி இருக்கும் பெலிஸ்திய புதல்வியர் ஆகியோரின் வெறுப்புக்கு நீ ஆளானாய். நீ உன் ஒழுக்க கேட்டையும் உன் அருவறுப்புகளையும் இப்போது சுமந்து கொண்டிருக்கிறாய் என்கிறார் ஆண்டவர். என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் போது உன் நடத்தையை நினைத்து வெட்க முறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர்.